வணக்கம் நண்பர்களே, ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரெண்டாயிரத்தி பத்தில் த டார்க் சைட் ஆஃப் சாக்லேட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை மிக்கி மிஸ்டாட்டி அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட் வெளியிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ரியில் பெரிய பெரிய சாக்லேட் கம்பெனிஸ் எல்லாம் சாக்லேட் தயாரிக்க யூஸ் பண்ணுற கொக்கோவை ஆப்பிரிக்காவை சேர்ந்த நிறைய சின்ன பசங்களை வச்சு அதிகமாக வேலை வாங்கி அறுவடை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த படத்தை சுவிட்சர்லாண்டில் ரிலீஸ் பண்ணப்போ பெரிய பெரிய சாக்லேட் கம்பெனிஸ் எல்லாம் அந்த படத்தை பார்க்கவோ அதை பற்றி பதில் சொல்லவோ மறுத்துட்டாங்க. இதனால் மிக்கி மிஸ்டாட்டி என்ன பண்ணாருன்னா, பிரபலமான நெஸ்லே கம்பெனியோட ஹெட்குவார்ட்டர்ஸ் முன்னாடியே போய் ஒரு பெரிய ஸ்க்ரீனை போட்டு அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஃபார் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல ஆச்சரியமான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.